ஐபிஎல்லோட 16வது சீசன் 67வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகள் மோதிருக்க நிலையில் இந்த போட்டியில் டாஸ் வென்ற சிஎஸ்கே முதலில் பேட்டிங்கையும் தேர்வு செஞ்சிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் உறுதியாகிவிடும். இதனால் இன்றைய போட்டி சிஎஸ்கேவிற்கு மிக முக்கியமானதாக உயர்ந்து வந்திருக்கு. ஒருவேளை தோற்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியாமல் கூட போகலாம் என்றும் இதனால சிஎஸ்கே பேட்டர்கள் துவக்கம் முதலில் ரன் மணியும் பொழிந்து வந்திருக்காங்க. முதலில் களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஓபனர்கள் கான்வே ருத்ராஜ் கேக்வாட் இருவருமே தொடர்ந்து காட்டடி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால சிஎஸ்கே 13 ஓவர்கள் விக்கெட் எதுவும் இழக்காமல் 127 ரன்களை குவித்து வந்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா 14.3 ஓவரின் பொழுது சகாரியா பந்து விஜயில் ருத்ராஜ் கேக்வாட் 50 பந்துகளுக்கு 79 ரன்களும் விக்கெட்டையும் பறி கொடுத்திருக்காரு. இருந்தாலும் கூட சிஎஸ்கேவின் ரன் வேகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அடுத்த ஓவரிலேயே லலித் யாதவ் பந்து வீச்சில் தான் கான்வி தூபே இருவருமே சேர்ந்து 19 ரன்களை குவித்திருக்காங்க. அப்பொழுது கலீல் அகமது பந்து வீச்சில் தூபே 9 பந்துகளுக்கு 22 ரன்களில் ஆட்டம் இழந்திருக்காரு. கான்வேவும் 52 பந்துகளுக்கு 87 ரன்களையும் நடையை கட்டியிருக்காரு. இறுதியில் பாத்தீங்கன்னா தோனி 4 பந்துகளுக்கு 5ம் ரவீந்திர ஜடேஜா 7 பந்துகளுக்கு 20 ரன்களும் இருவரும் களத்தில் இருந்திருக்காங்க. சிஎஸ்கே 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்களுக்கு 223 ரன்களையும் குவித்து வந்திருக்காங்க. இலக்கை தூரத்தை கிளம்பிறங்கிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் வார்னர் 58 பந்துகளுக்கு 86 ரன்கள் மட்டும்தான் பெரிய ஸ்கோர் அடித்து வந்திருக்காரு. பிரித்திவிஷா 7 பந்துகளுக்கு 5 ரன்களும் சால்ட் 6 பந்துகளுக்கு 3 ரன்களும் ரூசோ கோல்டன் டக்கும் அக்சர் படேல் 8 பந்துகளுக்கு 15 போன்றவர்கள் படு மோசமாகவும் சதுப்பியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா டெல்லி அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்களுக்கு 146 ரன்களை மட்டுமே சேர்த்து 77 ரன்கள் வித்தியாசத்திலையும் தொற்றிருக்காங்க. இந்த போட்டியில் மற்ற சிஎஸ்கே பவுலர்கள் சராசரியாக ஓவருக்கு 6.5 ரன்களுக்கு குறைவாக விட்டுக் கொடுத்திருக்க நிலையில் ரவீந்திர ஜடேஜா மட்டும் 4 ஓவர்கள 50 ரன்களை வாரி வழங்கியிருக்கார். இதனால இந்த போட்டி முடிந்த பிறகு களத்தில் ஜடேஜாவிடம் பேசிக்கொண்டு நடந்து வந்த தோனி கோபத்தில் சில அறிவுரைகளையும் கோரி வந்திருக்காரு. அப்பொழுது ரசிகர்கள் தோனி தோனி என கத்த ஆரம்பித்ததால் ஜடேஜா அதிருப்தி அடைந்து உடனே பேசிக்கொண்டிருந்த தோனியை விட்டு விலகி நடக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதனால ஜடேஜா மீண்டும் அதிருப்தியில் சிஎஸ்கே நிர்வாகத்துடன் மோதல் போக்கில் ஈடுபட்டு விடுவாரோ என கிரிக்கெட் விமர்சகர்கள் அச்சத்தையும் வெளிப்படுத்தி வந்திருக்காங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளையும் நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோ இன்னும் இதே சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.